வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்டாலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் கிட்டத்தட்ட 500 நபர்களிடம் வந்து விசாரணை வாக்குமூலம் பெறப்பட்டு விட்டதாகவும், அவர்களிடமிருந்து போய் ஆவண ஆதாரங்கள் பதிவு செய்து உள்ளதாகவும் குற்றப்பிரிவு போலீசார் வந்து தெரிவிக்கிறார்கள். என்ன காரணம்னா, கடந்த 2018 அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு நபர்களுக்கு, அதாவது போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி பெற்றுத்தருவதாக பல்வேறு நபர்களிடம் 1,62,00,000 ரூபாய் வந்து லஞ்சமாக பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமான வழக்கு வந்து ஏற்கனவே வந்து மோசடி வழக்காக குற்றப்பிரிவு போலீசாரால் பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில், அந்த யாரிடமெல்லாம் பணம் பெற்று அவர் வந்து மோசடியில் ஈடுபட்டாரோ, அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மீண்டும் அந்த பணத்தை செலுத்தி அந்த வழக்கிலிருந்து விடுபடலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அதுபோன்றே வந்து செய்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருப்பினும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கவனித்த நிலையில், ஒரு நபர் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு விட்டு அதற்கான நிவாரணத்தை கொடுத்து விட்டால் அவர் வந்து குற்றமற்றவராக மாறிவிடுவாரா என்ற வினாவை எழுப்பியது. அதனால் இந்த வழக்கை வந்து மீண்டும் குற்றப்பிரிவு போலீசார் வந்து விசாரணைக்கு எடுத்து 2 காலத்திற்கு உள்ளாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் மீண்டும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து பார்த்திங்கன்னா, மோசடி வழக்காக இருந்ததும் மற்றும் மோசடி வழக்கு உள்ளிட்ட லஞ்ச தடுப்பு ஊழல் குற்றப்பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்து மீண்டும் விசாரணையை துவக்கியது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 500 நபர்களிடம் விசாரணை பெற்று, அவர்களிடம் உரிய வாக்குமூலம் பெற்று மற்றும் ஆவணங்கள் பெற்று இந்த வழக்கில் பதிவு செய்துள்ளது. அப்போ வந்து அவங்க குறித்த 2 காலம் போதுமானதாக இல்லை போலீசார் விசாரணைக்கு. அப்போ அவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது வந்து தெரிய வருகிறது. அப்போ அத்தனை பேர் சாட்சியங்கள் விசாரிக்க வேண்டிய நிலை இருக்கிறது, மேலும் சாட்சியங்களும் ஆவணங்களும் பதிவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறதுனால அந்த 2 காலக்கெடுவை மேலும் வந்து 6 காலம் வந்து தேவைன்னு உச்சநீதிமன்றத்தில் குற்றப்பிரிவு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து மனு தாக்கல் செய்து மீண்டும் 6 காலம் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த வழக்கில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் பல்வேறு நபர்களிடம், இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஓட்டுநர் நடத்துனராக வந்து பணியில் இருந்து கொண்டிருப்பாங்க டெப்போவில், அப்போ அவங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு வேலை பெற்று தருவதற்காக அப்போது ஓட்டுநராக நடத்துனராக இருந்த நபர்களிடம் அவர்களை இடைத்தரவராக வைத்து பணத்தை பெற்று பின்பு அவர்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பு தரவில்லை. அதனால் அந்த ஏற்கனவே ஓட்டுநர் நடத்துனராக இருந்து பணம் பெற்று தந்த இடைத்தரகராக இருந்தவர்கள் இதுவரை வந்து வீடுகளுக்கே செல்லவில்லை என்றும், அவர்கள் வெளியிலேயே ரூம் எடுத்தோ அல்லது ஹோட்டல்லையோ அல்லது வெளியில் எங்கேயாவது வந்து அவர்கள் தங்குமிடத்தை அமைத்து கொண்டு தலைமறைவராக உள்ளார்கள், வீடுகளுக்கே போகலையாம். ஏன்னா வீட்டுக்கு போனால் தான் அங்கே பணம் கொடுத்தவங்க வந்து அந்த நெருக்கடி பண்ணுவாங்கள்ல, அந்த காரணத்தால் வீடுகளுக்கே போகாத இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து அதிர்ச்சிக்குள்ளானதாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு செல்லுகின்ற போது நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து ஆய்ந்தறிந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குற்றம் செய்த நபர், அந்த குற்றத்தினால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டால் அவர் வந்து அந்த பாதிப்புக்குண்டான தொகையை வந்து திருப்பி கொடுத்து விட்டால் அந்த குற்றம் வந்து சரி செய்யப்பட்டு விடுமா, அந்த குற்றவாளி நிரபராதி ஆகிவிட மாட்டார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மீண்டும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர் செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டம் அந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது அமலாக்கத்துறை விசாரணை அது தனி, அது வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் கீழ் வந்து அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெறுகிறது. இப்போது புழல் சிறையில் வந்து அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள் வந்து எதை காட்டுகிறதுனா, சட்டத்தின் ஆட்சி நிலைபெற்று நடக்கிறது, அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய நலிவடைந்த பாமர மக்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தில் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கிறது என்பதை இந்த வழக்குகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு வந்து சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுறோம். நாங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்புகள், அவ்வப்போது வெளிவருகின்ற சட்ட தகவல்கள், இதை வந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம். சமூகத்தில் மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.